ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு எளிமையான வகையில் சரிங்களா எளிமையான வகையில் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம் நவக்கிரக தோஷங்கள வரக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுக்கு வெற்றிகள் தர்றதுக்கான ஒரு பயிற்சி இது சரிங்களா இந்த பயிற்சி செய்யும் பொழுது இது ஏழு நாள் பயிற்சி இந்த ஏழு நாள் பயிற்சிக்கு உங்களுக்கு தேவையான எளிமையான பொருள்கள்லாம் நான் சொல்லிடுறேன் அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சுயஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துட்டால் இது வந்து டக் 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 டக்குன்னு வேலை செஞ்சிடும் சுய ஜாதகத்தில் ஒரு ஒரு பல வருஷமான கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது படிப்படியாக தான் உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதை ஒரு இமீடியட் வாண்ட்டு உங்களுக்கு டக்குன்னு வரணும் மாறியே ஆகணும்னா நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் அங்கே போனோடனே சாமி உருகி தருகி அவங்கள சாமியெல்லாம் யாரும் நாங்களாம் கிடையாது அதனால அவங்களாம் கன்சல்டிங் ஃபீஸ் தான் எல்லாம் பண்ணுறோம் அதனால் அங்கே போய் சாமி சாமின்லாம் பில்டப் கொடுக்காமல் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு சரிங்களா அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளையும் சேர்த்து பண்ணிவிட்டு இந்த பிரயோகத்தையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு நான் யாரையும் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை அது உங்களுக்கும் தெரியும் அதனால் நான் எதுக்கு இது அன்பாக சொல்கிறேன்னா எது இந்த வார்த்தையை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உறுதியாக நீங்கள் இதை செஞ்சு முடித்த உடனே பெரிய மாற்றங்கள் வரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவையான எளிமையான பொருள் அருகம்புல் சரிங்களா உங்களுக்கு இன்னொரு பொருள் தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கருமிளகு சரிங்களா அதோடு சேர்த்து நீங்கள் இதை செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு சரியா கல்லுப்புலாம் நிறைய வச்சுக்கக்கூடாது கரு மிளகை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மிளகை நல்லா அரைச்சி வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தால் நான் மிளகையே கடித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப உத்தமம் சரியா இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாளில் இருக்கிறவங்க லேடிஸாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் கணக்கு வரக்கூடாதுங்க அந்த காலங்களில் இதை செய்யுங்க இதை எப்போ செய்யணும்னா தேய்ப்பிரை காலங்களில் செய்யணும் இந்த தேய்ப்பிரை காலத்துக்கும் வளர்ப்பறை காலத்துக்கும் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த பரிகாரம் செய்கிறது அதே மாதிரி தோஷ நிவர்த்தி செய்கிறது அதே மாதிரி நமக்கு துன்பங்கள் விளக்குறது நோய்கள் தீர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேய்ப்பிரையில் செஞ்சுக்கணும் வளரக்கூடிய விஷயங்கள் வளரக்கூடிய விஷயங்கள்னால் நம்ம ஃபிளாட் வாங்கிறது நல்ல செல்வ செழிப்பான விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வளர்ப்பிறையை செய்யணும் இது எல்லாமே பாதி நேர்கள் தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தேய்பிரை காலங்களில் வரக்கூடிய அஷ்டமி தேதியிலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சமி தேதியிலையும் இதை ஆரம்பிக்கலாம் அதில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் தேய்ப்பறை காலங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது இது ஒரு தாந்திரிக ரீதியான விஷயங்கள்ல வரும்பொழுது நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கார்த்தாலாக முதல் நேரத்தில் பண்ணணும் காலையில் ஆறுட்டி ஏழுக்குள்ளே பண்ணிக்கணும் இந்த ஆறுட்டி ஏழுக்குள்ளே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இது இதை மட்டும் நான் தலையை எடுத்து வச்சுருக்கிற மிளகை தனியாக எடுத்து வச்சிக்கணும் சுவாமிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதுக்கு புது கிளாஸ் இது எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிளாஸுங்கிறது நார்மல் கண் அது கண்ணாடிக்கு கிளாஸாக இருந்தாலும் சரி நார்மல் கப் இந்த மாதிரி இருந்தாலும் சரி அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அருகம்புல்லை எடுத்து சாராக்கி அதில் ஃபில் பண்ணிடுங்க சாராக்கி ஃபில் பண்ணி அந்த அருகம்புல் சக்கையை தூக்கி போட்டுருங்க இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா அந்த மிளகை வந்து என்ன பண்ணணும்னா அந்த மிளகை உள்ளே போட்டிருங்க பெரிய இருந்தால் இதில் வந்து என்ன கணக்கில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஏழு ஒம்பது பன்னெண்டு இருபத்தேழு இதில் வந்து இருபத்தேழுங்கிறது நீங்கள் போட்டு பண்ண பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு தெம்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒம்போதோ இல்லை நாலோ போட்டுக்கலாம் இதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் ஒரு சிட்டிகை அந்த புதுசாக இருக்கக்கூடிய பெப்பர் இதை வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண பெப்பர்ஸை அதை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போடக்கூடாது இதுக்காக தனியாக வாங்கி வச்சுக்கோங்க இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா இதில் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை போது ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சி முதல்ல இதை பருகிருங்க இதை நீங்கள் பருகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நினச்சிக்கணும் விநாயகரை நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சொன்ன இஷ்டதேவாதாவ மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா சூரிய தேவாயினம் உங்கள் சூரிய தேவ நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா திங்கக்கிழமை வரும்போது சந்திரதேவாயினா சந்திரதேவாயினமானு நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வரும்போது செவ்வாய் பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் இதேமாதிரி புதன்கிழமை மாதிரி வியாழக்கிழமை மாதிரி சனிக்கிழமை மாதிரி அதாவது வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலங்களில் தன் சனிக்கிழமையிலேயே என்ன பண்ணிடணும்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அதே இதில் கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணிடணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் ராகு கால நேரத்தில் இதை நீங்கள் பரிகிடணும் இந்த ஏழு நாளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கல்யாணம் மாணவங்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நைட் லைஃப்பில் ஈடுபடக்கூடாது மாதிரி இந்த ஏழு நாளில் வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கவங்க குடிக்கக்கூடாது மாதிரி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறதோ நான்வெஜ் சாப்பிட்றதோ இந்த வேறு வேறு விஷயங்களில் போய் இன்வால்வ் ஆகிறது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து குடி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் செய்ய வேணாம் சரிங்களா பட் இந்த பிரயோகம் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது தான் முழு பலனை கொடுக்கும் இந்த ஏழு நாள் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணுமா சிவனை நினச்சிக்கணும் அதை சிவனை நினச்சி உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா ஒருவேளை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவவங்களாக இருந்தால் பானலிங்கம் வேணும்னு கேச கேட்குறவங்க இலவசமாக தான் நம்ம தரோம் நண்பர்களே அது வேணும்னா நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கிறவங்க நேராக திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கேங்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் போச்சு நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் அது இலவசமாக தான் தரோம் அதை வாங்கி அதை அபிஷேகம் பண்ணுங்கள் அதை அபிஷேகம் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சகல தடைகளும் விளக்கும் சிவ வழிபாடுன்னு இருக்கும் சகல செல்வங்கள் தரும் சிவ வழிபாடுன்னு இருக்கும் இதை நீங்கள் போய் பாருங்கள் சிவனோட ஃபோட்டோ போட்டு நம்மளோட ஃபோட்டோவை போட்டு இருக்கும் இந்த ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராலஜியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரமும் இருக்கும் இந்த ஜபத்தை பண்ணிகிட்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பில்வத்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விரலாலையும் இந்த விரலாலையும் எடுத்துகிட்டு இதை அர்ச்சனை பண்ணும்போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதை சொல்லி முடிச்சுட்டு பாருங்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுதே படிப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் இதோட தன்மைகள் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அன்பர்களே இது பலத்தை கொடுக்கும்னா எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் படிப்படியாக விலகும் இதோட தன்மையை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு நாள் பிரயோகம் முடிச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கலாம் இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் இந்த பிரயோகத்தை திருப்பியும் செஞ்சுக்கோங்க இதே நாங்கள் தாந்திரிக ரீதியான சில மூலிகை கலந்தும் இந்த பொடிகள் நம்ம தரோம் சரிங்களா உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு சிறிய கட்டணம் வாங்கி தான் கொடுப்போம் நண்பர்களே அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தால் ஏன்னால் நாங்கள் சில மூலிகைகளும் சேர்ப்போம் அது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பொடியை நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கு அந்த கட்டணத்தை செலுத்தும் போது நீங்கள் திருச்சி சென்னையில் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் இதை நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் வெளிநாட்டுக்கு இதை அனுப்ப முடியாது ஏன்னா அந்த ஹெர்பல் ஐட்டம்லாம் ஆஃப்டர் கொரோனாங்கிறது வந்து அனுப்ப முடியாமல் இருக்கண்பர்களே அதனால் அந்த இன்டர் இந்தியாவுக்குள்ளே யாராக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்க்கும்பொழுது நிறைய தகவல்கள் இதில் நம்ம கொடுத்துட்டு வரோம் பஞ்சாங்க கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேவைப்படுறவங்களும் இலவசமாக வந்து நம்மட்ட வாங்கிக்கலாம் அன்பர்களே திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்